தமிழக அரசு கொண்டு வரப்படுகின்ற சொத்து வரி உயர்வை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்றிருக்கிறது. வேற என்ன கேள்வி இருக்கா? வேற என்ன? மத்திய அரசு அது தவறான கருத்து. 15th ஃபைனான்ஸ் கமிஷன்ல வந்து வரிகளை ஒழுங்குமுறைப்படுத்தணும் தான் சொல்லியிருக்காங்க. தவிர வரியை உயர்த்தணும் எந்த இடத்துலையும் சொல்லல. இல்ல இப்ப இந்த வரி வைப்பை மட்டும் கேளுங்க நீங்க. சார் அமைச்சர் நேரு வந்து அமைச்சர் சொல்றது வந்து அதாவது 15th ஃபைனான்ஸ் கமிஷன்ல அதாவது வரி மான் இந்த நகராட்சி நிர்வாகத்தோட வரிகளை வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும் தான் சொல்லியிருக்கிறாங்க. வரியை கூட்டுங்க, 50% கூட்டுங்க, 100% கூட்டுங்க அப்படிங்கிறத எந்த இடத்துல அவங்க சொல்லுங்க. அதான் சொல்றல, அதான் 15th ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து ஒரு வரிகளை வந்து மத்திய அரசுடைய உதவி வேணும்னா ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நாங்களே இப்போ சட்டமன்றத்தில் என்ன பேசணும்னா ஒரு வருடத்திற்கு 5% கூட்டுங்க, 5% கூட்டுங்க, இல்லைன்னா 5 வருஷத்துக்கு 25% கூட்டுங்க. இது மக்களை பாதிக்காது. இப்போ வந்து கொரோனா முடிஞ்சிருச்சு, கொரோனா முடிஞ்சு இப்போ தான் ஒரு பொருளாதார நிலைமை இப்போ தான் ஒரு சீரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. கொஞ்சம் சற்று காலம் தாழ்த்து 5% ஆண்டு ஒன்றுக்கு கூட்டுங்கன்னு தான் நாங்கள் சட்டமன்றத்திலே பேசணும். ஆனால் காந்தி அண்ணன் எங்க நாங்கள் சொன்னோம், அதை அவங்க ஏற்றுக்கொள்ளல. இப்போ அவங்க தேர்தல் அறிக்கையிலே வரி உயர்வை எடுத்து ஏற்ற மாட்டோம்னு சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீ வரியை கூட்டியிருக்காங்க, இது வந்து பெரிய பாதிப்பு. இப்போ இந்த பாதிப்புலேருந்து ரொம்ப பாதிக்கப்படுறது சாதாரண குடும்பத்தினா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, வசதியானவங்க பணத்தை கட்டிடுவாங்க. இது சுற்றுலாத்துறைக்கு பெரிய ஒரு நஷ்டத்தை இருக்கும். சுற்றுலாத்துறை, ஹோட்டல்கள், உணவு உணவுலாம் இன்னும் ஒரு சரியான சீரான நிலைமைக்கு எந்த இடத்துலையுமே வரல. அதனால தான் அந்த வரி உயர்வை குறைக்கணும், கொஞ்சம் காலம் தாழ்த்தி போடணும்னு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுவோம். இல்லை அவங்க நிப்பாட்டிட்டாங்களே, அவங்க நிறுத்தி வச்சுட்டாங்களே, அப்புறம் வரி உயர்வு கூட்டினாங்க அப்புறம் நிறுத்தி வச்சுட்டாங்க. அது கட்சி விஷயம், கட்சி.